எழும்பூர் தொகுதியில் யாருக்கு அங்கு வாய்ப்பு சாதகமா இருக்கும் சார்? இன்னைக்கு ஜான் பாண்டியனை வந்து இங்க போட்டிருக்காங்க, அது பெரிய ஏமாத்து வேலை. எடப்பாடியும் பன்னீர்செல்வம் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஏமாத்து வேலையா தான் நான் அதை பாக்குறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் எக்மோருக்கும் ஜான் பாண்டியனுக்கும் எக்மோருக்கும் சம்பந்தமே இல்லைன்றீங்களா? இப்படி ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அந்த நிலைமையா இன்னைக்கு இருக்கு. அதிமுக கட்சி அமைப்பே இல்லை. நீங்க அதை பாமகவுக்கு தலையில கட்டி அதை டெபாசிட்ட அண்ணா பின்னாடி ஒரு வசதியானவரை விட்டு செலவழிச்சு கூட டெபாசிட்ட கஷ்டப்பட்டு காப்பாத்தின தொகுதியில சமூக நீதி உரையாடலுக்கு எதிராக பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்காக ஒரு தாண்டிங்க நாடார் தொண்டன் ரவீந்திரன் துரைசாமி வந்து போராடிட்டு இருக்கான். அவன் எது எங்க நடந்தாலும் ஜான் பாண்டியனே விரும்பி வாங்கியிருக்காரு சார். இந்த தொகுதியில் அவரே நிக்கிறாரு வெளிப்பான். இதை எடப்பாடிக்கும் பண்ணிருன்னு சொல்லிட்டு வரேன். ஜான் பாண்டியன் விரும்பி இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டார். இந்த கதையெல்லாம் ஏன்ட்ட விடாதீங்க. அமைச்சராக கூட வாய்ப்பும் தகுதியும் உள்ள ஒருத்தர் அங்க நிற்கிறாரு. திமுக கழகத்துக்கு சாதகமான ஒரு தொகுதி நிச்சயமா வந்து நகர்ப்புற தொகுதி. சமூக ரீதியால நம்ம ஒண்ணும் பெருசா பேச வேண்டியதில்லை. நிச்சயமா திமுக கேக் வாக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. திமுகவுக்கு அங்க போட்டியே இல்லைன்றீங்க எக்மோர் தொகுதியில? நிச்சயமா வந்து 60% திமுக வாக்கெடுத்த இடத்துல வாங்குறாங்கன்னா தலையில அந்த தொகுதியை கட்டியிருக்காங்க கூட்டணி கட்சிங்கன்னா மாறப்பட்ட கருத்துக்கு இடமே இல்லை. நான் எதையும் வந்து வெளிப்படையா பேசக்கூடிய உண்மையிலே தோக்குற ஒரு தொகுதியை ஜான் பாண்டியன்னு கொடுத்துருக்கோம். மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? திரு பரந்தாமனை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் அவருக்கு போட்டி யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க எக்மோர் தொகுதியில். அப்போ 5 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, யார் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக ஸ்ட்ராங்கான தொகுதி, அண்ணா திமுக வீக்கான தொகுதி. ஜான் பாண்டியில் கொடுத்துருக்கீங்க. தேமுதிக அந்த தொகுதியில் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக நல்லதுக்கு ஒருக்கா ஜெயித்தாரு. இப்போ தேமுதிக எந்த இஷ்யூவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப மோசமான ஓட்டை தேமுதிக இருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதன் தமிழின் தேர்தல் களமானது 234 தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு சாதகம், அந்த தொகுதியின் தற்போதைய நிலவரம் என்ன, அந்த வேட்பாளர்களுடைய ஏற்ற இறக்கம், யாருக்கு பலம் இருக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகளை பல மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களிடம் நாம் வந்து கேள்விகளாக கேட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மாதேஷ் சார். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தொகுதி வந்து எழும்பூர் தொகுதி. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு முக்கிய பகுதியான எழும்பூர் தொகுதி. எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வேட்பாளராக அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு ஜான் பாண்டியன் அவர் வந்து போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் நமக்கெல்லாம் பரிச்சயமானவர், டிவி டிபேட்டில் பேசக்கூடிய திரு பரந்தாமன் அவர்கள் வேட்பாளராக அங்கே நிற்கிறாரு. அதே போல மக்கள் நீதி மையத்தில் பிரியதர்ஷினின்ற ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரபுன்ற வேட்பாளர் அங்கே நிற்கிறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியில் கீதா லட்சுமின்ற வேட்பாளர் நிற்கிறாங்க. மொத்தம் 5 வேட்பாளர் இந்த எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுறாங்க. யாருக்கு அங்கு வாய்ப்பு சாதகமாக இருக்கும் சார்? இங்கே நிற்கிற 2 கேண்டிடேட்ஸும் எனக்கு தெரிஞ்சவங்க. ஜான் பாண்டியன் வந்து அவருக்கு திருமணத்தை வந்து பொன்னையாபுரத்தில் பழையங்கோட்டையில் நான் என் மோகன் அண்ணன் நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். ஐயா பெஞ்சமின் அவங்களெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் கூட அவர் தந்தையார் பெஞ்சமினை பார்த்து பேச வாய்ப்பு கிடச்சி. ஒரு சமூக நீதி வரலாற்றில் ஜான் பாண்டியன் சில கான்ட்ரவர்ஷியான சில விஷயங்கள் ஜான் பாண்டியனை பற்றி இருந்தாலும் அதே நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு துணிவோடு எழும்பி நின்று ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூக எழுச்சிக்கு வந்து முதல் வித்திட்டவர். இமானுவேல் சேரன் காலகட்டம் வந்து அது ஒரு அரசியல் காலகட்டம், ஒரு இதாக தான் இருந்தது. ஒரு போல்டாக ஒரு வீரமாக அதை இது பண்ணார்னா ஜான் பாண்டியங்கிறது வரலாறு. முதுகுளத்தூர் தொகுதியில் 2வது வந்தார். அன்றைக்கி ராஜீவ்காந்தி மரணம் இல்லைன்னா முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் தோத்துருப்பார், ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றிருப்பார். அதே போல் ஜெயலலிதா வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீர்ணுங்கிறதுல அதே வேளையில் மற்ற வாக்குகள் பாதிச்சிடக்கூடாதுன்னு இங்கே எக்மோரில் போட்டார். கொஞ்சம் ஓட்டில் பருதிக்கிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்னைக்கு ஜான் பாண்டியனை வந்து இங்கே போட்டிருக்காங்கன்னா அது பெரிய ஏமாத்து வேலை. எடப்பாடியும் பன்னீர்செல்வம் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஏமாத்து வேலையாக தான் நான் அதை பார்க்குறேன். ஜெயலலிதா அன்னைக்கு பண்ணாங்கன்னா அது கதை வேற. இன்னைக்கு நீங்கள் பன்னீர்செல்வம் 50% ஓனர், அவர் வந்து அவர் மறவர், அந்த கட்சியாக இருந்துக்கிட்டு அவரை சொல்லி மறவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இங்கே வருவார்னு சொன்னால் அப்போ அவர் இங்க என்ன ஒன்றுமே இல்லாத ஹாலோவா வெத்தா இருக்கிறத வச்சுலாம் அரசியல் பண்ணுறாரு பன்னீர்செல்வம். அது நீங்கள் வந்து மோடி வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஒட்டப்படாத மாதிரி பட்ட ஒரு சீட்லெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும் அந்த அரசியல். அப்போ நீங்கள் ஏதோ சூட்சமான வேறு ஏதோ அரசியல்லாம் பண்ணுறீங்க. இங்கே வந்து பரையர் இடத்துல வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் 60% திமுக வாக்கெடுத்த இடம். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு இது அதிமுக கட்சி அமைப்புங்க சரியில்லைன்னு சொல்லி இவருக்கு கொடுத்த இடம்.
யாருக்கு பாமக தலையில கட்டின இடம், அதை வந்து ஜான்பாண்டியனுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப ஜான்பாண்டியனை வெற்றி பெறுவதற்கு இடம் கொடுத்திருக்கீங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் எக்மோருக்கும் ஜான்பாண்டியனுக்கும் எக்மோருக்கும் சம்பந்தமே இல்லைன்றீங்களா? இப்படி ஏற்கனவே அண்டர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓட்டுல தோல்வி அடைஞ்சிருக்காரு. சரி, அது அந்த நிலைமையா அன்னைக்கு இருக்கு. அதிமுக கட்சி அமைப்பே இல்லை. நீங்க அதை பாமகவுக்கு தலையில கட்டி அது டெபாசிட்ட அண்ணா பின்னாடி ஒரு வசதியானவரை விட்டு செலவழிச்சு கூட டெபாசிட்ட கஷ்டப்பட்டு காப்பாத்தின தொகுதியில இன்னும் சொல்ல போனா எக்மோருக்குள்ள அந்த ஓட்டு பலம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திமுக ஓட்டு 60% மேலே போயிட்டு அந்த இடத்த ஜான் பாண்டியன் கொடுக்காருன்னா ஏதோ தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒரு டோக்கனுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக அடையாளமாக நீங்கள் எக்மோரில் கொடுத்துருக்காக தான் நான் பார்க்குறேன். இது இதில் வந்து இந்த ஜாதி அரசியலில் எடப்பாடியும் பன்னீர்செல்வம் மிகப்பெரிய அளவு ஜாதி அரசியலை பண்ணியிருக்காங்க. நாட்டில் யாருக்கும் தெரியாது, எல்லாரும் கணத்து தவளைகள் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்காக ஒரு தாழ்நீங்க நாடார் தொண்டன் ஒரு ரவீந்திரன் துரைசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு அமைச்சராக கூட வாய்ப்பும் தகுதியும் உள்ள ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு. திமுக சாதகமான ஒரு தொகுதி, நிச்சயமாக வந்து நகர்ப்புற தொகுதி. சமூக ரீதியாலாம் நம்ம இங்கே ஒன்றும் பெருசாக பேச வேண்டியதில்லை. நிச்சயமாக திமுக கேக்குவாக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வந்து ஜான்பாண்டியன் ஜெயக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்துடாது. என்றாலும் ஜான்பாண்டியனுக்கு ஒரு கேண்டிடேட் அந்தஸ்து கிடைச்சது ஒரு பெருமை. அவருக்கு வந்து அந்த சமுதாயத்துக்காக தொடர்ந்து பாடுபட்டு இருக்கக்கூடியவர். கிருஷ்ணசாமி தனியாக போன ஒரு சூழ்நிலையில் ஜான்பாண்டியன் தேவைங்கிற அடிப்படையில் ஜான்பாண்டியன் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னதுன்னா ஒற்றப்படாரத்தை வாங்கி நிற்கலாமே. இந்த சமுதாயத்துக்கு கிருஷ்ணசாமிக்கு முன்னாடி, மற்ற தங்கராஜிக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சமூகத்துக்கு வந்து மொத மொத ஒரு இதாட்டு ஒரு எழுச்சியை உருவாக்குனவர் ஜான்பாண்டியன். அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி நான் சங்கரன் கோயில் அனுப்பேன், ஒட்டப்படாரத்தில் அனுப்பான்னு இன்சிஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம். அவர் வீக்கான தொகுதியை தான் வாங்கியிருக்கிறார். வீக்கான தொகுதிங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. திமுகவுக்கு அங்கே போட்டியே இல்லைன்றீங்க எக்மோர் தொகுதியில்? நிச்சயமாக வந்து சென்னையிலே அதிமுக அமைப்புகளே சரியில்லை. ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு சொன்னேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு சொன்னேன். என் நண்பர் ஜான்பாண்டியன் நிற்கிறாரு, ஒரு ஹீரோவாக வந்து சமூக நீதிக்காக ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய இன்னைக்குள்ள காலகட்டம் வேற, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஜான்பாண்டியன் நிமிந்து நின்னதெல்லாம் மிகப்பெரியமான ஒரு விஷயங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வாங்கணும்னா அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் நிரம்பி வாழக்கூடிய ஒரு பகுதியை வாங்கியிருக்கலாம். 60% திமுக வாக்கெடுத்த இடத்துல வாங்குறாங்கன்னா தலையில் அந்த தொகுதியை கட்டியிருக்காங்க கூட்டணி கட்சிங்கிறது தான்ங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. நான் எதையும் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய உண்மையிலே தோக்குற ஒரு தொகுதியை ஜான்பாண்டின்னு கொடுத்துருக்காங்க. சரி, மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? திரு பரந்தாமனை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் அவருக்கு போட்டி யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க எக்மோர் தொகுதியில். அப்போ 5 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, யார் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம். சரி, நிச்சயமாக வந்து பரந்தாமன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஜான்பாண்டியனும் எனக்கு நல்ல அறிமுகமானவர். அதனால் இந்த தொகுதியை வந்து அரசியல் ரீதியாக நான் பேசிட்டேன். திமுக ஸ்ட்ராங்கான தொகுதி, அதிமுக வீக்கான தொகுதியை ஜான்பாண்டியன் கொடுத்துருக்கு. தேமுதிக நிற்குதே சார் இந்த தொகுதியில்? இதுக்கு மேலே இந்த தொகுதியை பேச கொண்டு இல்லைங்க, முடிச்சிருங்க. தேமுதிக அந்த தொகுதியில் நிற்கிறத எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக நல்ல தம்பி ஒருக்கா ஜெயித்தார். இப்போ தேமுதிகாவுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப மோசமான ஓட்டை தேமுதிக இருக்கும். ஸ்டாலினை பொறுத்தவரையில் திரு பரந்தாமனுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக ஸ்டாலின் வந்து பறைய சமூகம் வந்து பெரிய அளவில் திமுக ஆதரிக்காங்க. அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஆட்டு நிறைய பறைய சமூகத்தை சேர்ந்தது அப்படி குரூம் பண்ணி கொண்டு வராங்க. திமுக அந்த இடத்துல வந்து அந்த பார்வையை வந்து சரியாக வச்சுக்கிட்டே கொண்டு போகிறார் ஸ்டாலின். அதில் பரந்தாமன் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதனால் பரந்தாமனுக்கு இந்த வெற்றியை தாண்டி பெரிய உயர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன். அப்படி வந்தால் என்னோட நண்பருங்க முறையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவுக்கு போட்டியாக அந்த 4 வேட்பாளர்கள் யாருமே கிடையாதுன்றீங்க. களத்தில் திமுக வச அதிமுகன்னு இருக்கிற சூழ்நிலை கூட இந்த தொகுதியில் அப்படி கிடையாது. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய வார்த்தையை பதிவு பண்ணுறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து பேசி அமைக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.